அனுதின மன்னா. இன்றைய நாளுக்குரிய ஆசிர்வாதமான இறைவார்த்தை எபிரேயர் 11:6 இறைவார்த்தை. நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்களில் நமது வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. ஜெபிக்கிறவர்கள்தான், ஆவிக்குரியவர்கள்தான், கிறிஸ்தவர்கள்தான், ஆனாலும் சில நேரங்களில் சில தடுமாற்றங்கள். காரணம், நம்பிக்கை என்கிற துடுப்பு காணாமல் போய்விடுகிறது. இன்று நாம் தியானித்து ஜெபிக்கும்படி எடுத்த இறைவார்த்தை, நம்பிக்கையினால் அன்றி ஒருவரும் கடவுளை அணுகிச் செல்ல முடியாது. கடவுளை அணுகிச் செல்லுகிற நாம், கடவுளை நெருங்குகிற நாம், கடவுளை ஆராதிக்கிற நாம் முதலாவது ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை என்கிற அந்த துடுப்பை பயன்படுத்தி தான் நமது ஆன்மீக வாழ்க்கை பயணிக்க முடியும். ஆக கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதை முதலாவது அதை நான் நம்ப வேண்டும். ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார், என் அருகில் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார் என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். பிரியமானவர்கள், கடுத்தபடியாக நான் அவரை தேடிச் செல்லுகிறேன், நான் அவரை நாடிச் செல்லுகிறேன், நான் அவரிடத்தில் முறையிடுகிறேன், நிச்சயமாக அவர் எனக்கு தக்க கைமாறு அளிப்பார் என்பதையும் நம்ப வேண்டும். ஆக இரண்டு நம்பிக்கை, ஒன்று அவர் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். வேறு எங்கும் அல்ல, அவர் என்னோடு கூட இருக்கிறார், என் அருகில் இருக்கிறார். யோபு பக்தர் சொல்லுவாரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். அடுத்தது, நாம் கூப்பிடுகிற பொழுது, நாம் அவரை நாடி செல்லுகிற பொழுது, நாம் அவரை ஆராதிக்கிற பொழுது, நாம் அவரிடத்துல முறையிடுகிற பொழுது, நமக்கு தக்க கைமாறு, நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதையும் நாம் நம்ப வேண்டும். ஆக இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமானா, நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார், ஆண்டவர் நம்முடைய ஜபங்களுக்கு பதிலை தருவார். அநேக நேரங்களில் நம்முடைய ஜபம் கேட்க கூடாமல் போவதற்கும் கேட்காமல் இருப்பதற்கும் காரணம் நம்பிக்கை இல்லாத ஜபம். ஜெபிக்கிற ஜபத்தை கேட்கிற ஆண்டவரையும் நம்புவதில்லை, நம்முடைய ஜபம் கேட்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஆக அதிலிருந்து நாம் சற்று விலகுவோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக என் தகப்பன், என் ஆண்டவர், நல்லாயன் எனக்கு கைமாறு அளிப்பார், எனக்கு பதிலை தருவார், என் ஜபத்தை கேட்பார், என் கண்ணீரை கண்டு எனக்கு விடுதலை தருவார், என் கூக்குரலை கேட்பார் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நிச்சயமாக உங்கள் ஜெபம் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படும், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி வந்த உம்முடைய தயவிற்காக, உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்தீரப்பா. தொடர்ந்து இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆட்கொண்டு வழிநடத்துவீராக, உமது அன்பினாலும் உமது பாதுகாப்பாலும் எங்களை வழிநடத்துவீராக. அன்பின் தெய்வமே, கொரோனா தொற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டு பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் அப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தி விடுதலை தந்து ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாள் முழுவதையும் நீரே எங்களுக்கு பக்கபலமாயிருந்து எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.